ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய திரும்பி பார் சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பால் மாடு விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ கன்று போட்டு ஒரு தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த கன்று பார்த்தீங்கன்னா காலை கன்று நல்லா தரமாக இருக்குது அதாவது இந்த மாடு பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ஆடி ஆஃபர் மாதிரி விற்பனைக்காக கொடுக்குறாரு அதாவது பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு இவ்வளோ ஒரு நெட்டு வாட்டத்தில் நல்லா பெருங்கூட்டான ஒரு மாடுன்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே வாங்க முடியாது நல்ல தரமான மாடுங்க சூப்பரான மாடு மாதிரி சுழி சுத்தமாக இருக்குது தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு மாடு பாருங்க பால் ஊட்டும் போது வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு நல்ல தரமான மாடுகளாக தான் இருக்கு இரண்டுமே நல்லா சுழி சுத்தமாக இருக்கு அதே மாதிரி இது பால் பார்த்தீங்கன்னா எட்டு லிட்டர் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எட்டு லிட்டருங்கிறத தீவனம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட பால் அதிகமாக கறக்கலாம்னு சொல்லியிருக்காரு மாடு நல்லா தரமாக இருக்குங்க இந்த மாடு இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடிக்கு அருகாமையில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது வேணுங்கிற இங்கே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாடு வேணுன்னா வாங்கிக்காங்க எதுலேயுமே இந்த மாட்டை குறைய சொல்ல முடியாதுங்க மடிக்கம்பெல்லாம் சூப்பராகவே விழுந்திருக்கு கொம்பு டைப்பு தான் வேணுங்கிற பட்சத்தில் அதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் கால் பண்ணி பேசி டீட்டெயில் என்னான்னு கேட்டுக்காங்க அதே மாதிரி இந்த மாடலாம் சந்தைக்கு போச்சுன்னா ரேட் அதிகமாகும் ஏன்னா வண்டி வாட இது சேர்த்தி ரேட் ரொம்ப அதிகமாயிடும் வீட்டிலேயே விற்பனை செய்யும் போது இருபதாயிரத்தி ஐநூறு ரேட் சொல்றாரு ரேட் இன்னும் குறைச்சி கொடுக்கறதான் சொல்லியிருக்காரு வேணுங்கிற பட்சத்தில் பேசி வாங்கிக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்